தருமபுரி மாவட்டத்தில் ஊட்டச்சத்து குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த போஷன் அபியான் திட்டம் மூலம் பாரம்பரிய உணவு திருவிழா நடத்தப்பட்டது. இது பற்றிய செய்தி தொகுப்பு. ஊட்டச்சத்து பற்றாக்குறையை முற்றிலும் அகற்றும் வகையில் மத்திய அரசு போஷன் அபியான் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் மூலம் ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் முழுவதும் போஷன் அபியான் என்ற ஊட்டச்சத்து மாதம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதில் ஒரு பகுதியாக தருமபுரியில் பள்ளி மாணவ மாணவிகளிடையே ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பாரம்பரிய உணவு திருவிழா நடைபெற்றது. இந்த உணவு திருவிழாவில் சிறுதானியங்களில் தயாரிக்கப்பட்ட பல்வேறு உணவுப் பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக சாமை, கம்பு, திணை, சோளம், ராகி உள்ளிட்ட சிறுதானியங்களில் தயாரிக்கப்பட்ட பல்வேறு சுவையான சத்துமிக்க உணவு வகைகள் குறித்து பள்ளி மாணவ மாணவிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தருமபுரி மாவட்டத்தில் இந்த மாதம் முழுவதும் ஊட்டச்சத்து குறித்த பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருவதாக மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் ஜான்சி ராணி தெரிவிக்கிறார். இந்த தருமபுரி மாவட்டத்தில் செப்டம்பர் 1 முதல் 30 தேதி வரை போஷன் மா, அதாவது ஊட்டச்சத்து மாத விழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இவ்விழாவில் தினசரி மக்களிடையே ஊட்டச்சத்து பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஊட்டச்சத்து வார விழா வட்டார அளவிலும் மைய அளவிலும் தினசரி நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வளரும் இளம் தலைமுறையினரிடையே பாரம்பரிய உணவுகளிலும் சிறுதானிய உணவுகளிலும் அதிக அளவில் ஊட்டச்சத்து உள்ளது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த உணவு திருவிழா நடத்தப்பட்டு வருவதாக இத்திட்டத்தின் தருமபுரி வட்டார அலுவலர் சுகந்தபிரியா தெரிவிக்கிறார். ஸோ இன்னைக்கு வந்து பாரம்பரிய உணவு திருவிழா நடந்துட்டு இருக்குங்க. இதில் வந்து சிறுதானியங்களில் ப்ரிப்பேர் பண்ண மெட்டீரியல்ஸ்லாம் வச்சிருக்கோம், ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வச்சிருக்கோம். ஸோ கம்பு, கேழ்வரகு, திணை, சாமை, இந்த மாதிரியான எல்லா வகையான சிறுதானியங்களில் குறுதானியங்கள்லையும் ஒரு 20-20 ரெசிபிஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஸ்வீட்ஸ் அண்ட் காரம் எல்லா வகையிலுமே பண்ணி வச்சிருக்கோம். ப்ளஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் என்னென்ன வகையான சாலட்ஸோ இல்லை என்ன வகையான தொகையில் செய்ய முடியுமோ அது மாதிரியான ஐட்டம்ஸும் டிஸ்பிளேக்கு வச்சிருக்கோம். ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இப்போ வந்து இந்த மாதம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஊட்டச்சத்து மாத விழாவாக கொண்டாடிட்டு இருக்கிறதுனால இதனுடைய ஒரு பாட்டு தான் இந்த பாரம்பரிய உணவு திருவிழா பண்ணிட்டு இருக்கோம். அந்தந்த பகுதிகளில் உள்ள தட்ப வெப்பநிலைக்கு ஏற்றவாறு விளையும் நமது பாரம்பரிய உணவு தானியங்களில் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் அடங்கியுள்ளது. இது குறித்த விழிப்புணர்வை போஷன் அபியான் திட்டம் தொடர்ந்து ஏற்படுத்தி வருகிறது. பொதிகை செய்திகளுக்காக தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.